வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. மேபி இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படலைனாலும் தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய நிறுவனம் தான், ப்ரைவேட் செக்டர் தான். ஆனால் ப்ரைவேட் செக்டராக இருந்தாலுமே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய நிறுவனம் தான். இதுக்கான ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு மூன்று விதமான வேலைவாய்ப்புகள் அப்படின்றது விடப்பட்டிருக்கு. மூன்று வேலைவாய்ப்பில் ரெண்டு வேலைவாய்ப்புகள் ரிமோட் ஆப்ஷன், ஐ மீன் வீட்டில் உட்காந்து ஒர்க் ப்ரோமா நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஒண்ணே ஒண்ணு மட்டும் டைரக்ட் லொகேஷன்ஸ்ல போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த டைரக்ட் லொகேஷன் வந்து பாத்தீனா ஆல் ஓவர் இந்தியா இன்குளூடிங் தமிழ்நாடுமே இருக்கு. ஓகேங்களா? சோ மொத்தம் அந்த மூன்று விதமான வேலை வாய்ப்புகளுக்குமே நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்கிறக்கான ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இது ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரீஸா. ஒன்ஸ் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சி நீங்க எந்த லெவலுக்கு உங்க லைஃப்ல நீங்க செட்டில் ஆவீங்களோ அந்த லெவலுக்கு இதுல ஈக்குவலா பர்க்ஸ், பெனிஃபிட், ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இதுல உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கு. ஆமாங்க. ஸோ இப்போ இந்த ஐடிசி வேலைவாய்ப்புகளுக்கு எப்படி விண்ணப்பிக்க போகிறோம், இதுக்கான அஃபிஷியல் டீல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ற பார்க்கலாம். இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காமிலையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டேரெக்டாக நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளேயுமே வாங்க. ஓகே, அந்த டெமோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த டெமோ வீடியோவில் இருக்கிற மாதிரிக்கே நீங்கள் உள்ள வெப்சைட்குள்ளே வாங்க, சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேலைவாய்ப்புகள் வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கான சம்பளங்க, ஆஃபீஸ் அசோசியேட்டாக போகிறீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு தோராயமான சம்பளம் தான். இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 2000 ரூபா முன்ன பின்னா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த சேலரி அப்படின்றது உங்களுக்கு வந்து வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி பார்த்தாலுமே ஆஃபீஸ் அசோசியேட்டுக்கு 27,000 30,000 வந்துடும். மேனேஜர் கன்சூமர் இன்சைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 80,000 வரைக்கும் சேலரி அப்படின்றது இருக்கும். HR எக்ஸிக்யூட்டிவ்க்கு 51,000 ரூபாய். ஸோ இது எல்லாமே மாச சம்பளம் தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே நீங்க இவ்வளவு சம்பளம் அப்படின்றத வாங்கிக்கலாம். பிகாஸ் இந்த ஆஃபீஸ் அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் தான். நீங்க கண்டிப்பா கூகுளில் கூட போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ பேசிக்கா 18 வயசுக்கு மேல இருக்கணும். ஸோ டிகிரி வைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்றமே நம்ம வந்து பார்த்தாச்சு. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை வந்து பண்ணணுங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட், அதாவது வீட்டில் உட்காந்தே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மூலமா ஒரு டெஸ்ட் அப்படின்ற அட்டன் பண்ண போறீங்க. அந்த டெஸ்ட் அப்படினது 100 மார்க்குக்கு வந்து இருக்குங்க. ஆமா, அந்த 100 மார்க்குக்கு நெகட்டிவ் மார்க்லாம் எதுவும் கிடையாது. ஆனா அதுக்கான அடிப்படை, அதாவது பாஸ் மார்க் அப்படினு சொல்வாங்கல, அது வந்து 45. ஓகேங்களா? நீங்க அட்லீஸ்ட் 45 மார்க்னா, உடனே 45 தான் இல்ல, ஒரு 55 52 அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மள மாதிரி நிறைய பேர் எக்ஸாம்ஸ் அப்படினதா அட்டெண்ட் பண்ணுவாங்க. சோ ஒரே மார்க்ல வந்து நிறைய பேர் நிக்கும் போது இருக்கும்ல, அதனால ஒரு 10 மார்க் 5 மார்க் கூட எடுத்துக்கிறதுன்றது நம்மள நல்லதுதான். ஓகேங்களா? சோ எண்டிங் டேட் அப்படின்றது ஆகஸ்ட் 7 தான். இந்த எக்ஸாம்க்கான லிங்க் வந்து உங்களுக்கு ஜிமெயிலில் அனுப்பிடுவாங்க. அந்த லிங்கை டச் பண்ணி உங்களுக்கு அந்த லிங்க் வந்து 24 மணி நேரம் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா திடீர்னு நீங்கள் ஒரு வெளியே இருப்பீங்க, வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. உடனே நம்ம இப்போ போயிட்டு அப்ளை பண்ணி எழுத முடியாதுல. இன்னைக்கு உங்களுக்கு வெளில அனுப்புறாங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரீ பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டை வந்து எழுதிக்கலாம். அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம், உங்களுக்கு ஆனால் 45 மினிட்ஸ் அப்படின்னு டைமிங் கொடுப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக அந்த டெஸ்ட் எழுதிடுங்க. டெஸ்ட் எழுதினதுக்கப்புறம் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜாப்க்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே, இது எல்லாமே இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கேன். HR-க்கான லிங்க் ஃபர்ஸ்ட், மேனேஜர் ஜாப்க்கான லிங்க் வந்து செகண்டு, ஆஃபீஸ் அசோசியேட் வேலைகளுக்கான லிங்க் வந்து தேர்டாக உங்களுக்கு வந்து நான் அப்படியே வந்து அசெண்டிங் ஆர்டரில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வேணும் அப்படின்றவங்க எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட டெலகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்குன்ட்டு அதர் சோஷியல் மீடியா லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது எல்லாத்துலேயுமே நிறைய ஜாப்ஸோட அப்டேட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த வேலையோட டீட்டெயில்ஸுங்க. இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்களும் பார்க்கலாம். உங்களுக்கு தினமும் நல்ல தரமான ஜாப்ஸ் தெரியணும்னா கூகுளில் சாய் விக்ரம் அகாடமி நீங்கள் சர்ச் அவுட் பண்ணிங்க அப்படின்னா தேவையான ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரலு, ஃபீமேலுக்கு தனியான ஜாப், பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். உள்ளே வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான வேலைகளை கொடுத்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், லிங்க் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் 38 மாவட்டத்தில் ஒவ்வொரு லொக்கேஷன்லையுமே என்னென்ன லோக்கல் ப்ரைவேட் ஜாப்ஸ் வருதோ அதையுமே அப்டேட் பண்ணியிருக்கோம். போய் சர்ச் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த டெமோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த டெமோ வீடியோவில் இருக்கிற மாதிரிக்கே நீங்கள் உள்ள வெப்சைட்குள்ளே வாங்க, சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேலைவாய்ப்புகள் வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கான சம்பளங்க, ஆஃபீஸ் அசோசியேட்டாக போகிறீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு தோராயமான சம்பளம் தான். இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 2000 ரூபா முன்ன பின்னா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த சேலரி அப்படின்றது உங்களுக்கு வந்து வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி பார்த்தாலுமே ஆஃபீஸ் அசோசியேட்டுக்கு 27,000 30,000 வந்துடும். மேனேஜர்
கன்சியூமர் இன்சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 வரைக்கும் சேலரி அப்படின்றது இருக்கும், ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் 51,000 ரூபா. ஸோ இது எல்லாமே மாத சம்பளம் தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே நீங்கள் இவ்வளோ சம்பளம் அப்படின்றது வாங்கிக்கலாம். பிகாஸ் இந்த ஆஃபீஸ் அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் தான். நீங்கள் கண்டிப்பாக கூகுளில் கூட போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ பேசிக்காக 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஸோ டிகிரி வைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தாச்சு. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை வந்து பண்ணணுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட், அதாவது வீட்டில் உட்காந்தே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மூலமா ஒரு டெஸ்ட் அப்படின்றத அட்டன் பண்ண போறீங்க. அந்த டெஸ்ட் அப்படின்றது 100 மார்க்குக்கு வந்து இருக்குங்க. ஆமா, அந்த 100 மார்க்குக்கு நெகட்டிவ் மார்க்லாம் எதுவும் கிடையாது. ஆனா அதுக்கான அடிப்படை, அதாவது பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து 45. ஓகேங்களா, நீங்க அட்லீஸ்ட் 45 மார்க்னா உடனே 45 தான் இல்லை, ஒரு 55-52 அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மள மாதிரி நிறைய பேர் எக்ஸாம்ஸ் அப்படின்றத அட்டன் பண்ணுவாங்க. ஸோ ஒரே மார்க்ல வந்து நிறைய பேர் நிற்கும் போது இருக்கும்ல, அதனால ஒரு 10 மார்க் 5 மார்க் கூட எடுத்துக்கிறதுன்றது நம்மளோட நல்லது தான். ஓகேங்களா, ஸோ எண்டிங் டேட் அப்படின்றது ஆகஸ்ட் 7 தான். இந்த எக்ஸாம்க்கான லிங்க் வந்து உங்களுக்கு ஜிமெயிலில் அனுப்பிடுவாங்க. அந்த லிங்கை டச் பண்ணி உங்களுக்கு அந்த லிங்க் வந்து 24 மணி நேரம் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா திடீர்னு நீங்கள் ஒரு வெளியே இருப்பீங்க, வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. உடனே நம்ம அப்போ போயிட்டு அப்ளை பண்ணி எழுத முடியாதுல. இன்னைக்கு உங்களுக்கு வேலை அனுப்புகிறாங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரீ பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டை வந்து எழுதிக்கலாம். அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம், உங்களுக்கு ஆனால் 45 மினிட்ஸ் அப்படின்னு டைமிங் கொடுப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக அந்த டெஸ்ட் எழுதிடுங்க. டெஸ்ட் எழுதினதுக்கப்புறம் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜாப்க்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே, இது எல்லாமே இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஹெச்ஆர்க்கான லிங்க் ஃபஸ்ட்டு, மேனேஜர் ஜாப்க்கான லிங்க் வந்து செகண்டு, ஆஃபீஸ் அசோசியேட் வேலைகளுக்கான லிங்க் வந்து தேர்டாக உங்களுக்கு வந்து நான் அப்படியே வந்து அசெண்டிங் ஆர்டரில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வேணும் அப்படின்றவங்க எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட டெலகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வந்துட்டு அதர் சோஷியல் மீடியா லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது எல்லாத்துலேயுமே நிறையா ஜாப்ஸோட அப்டேட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே இந்த வேலையோட டீட்டெயில்ஸுங்க. இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்களும் பார்க்கலாம். ஓகே, இதுதான் இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மேனேஜர் கன்சூமர் இன்சைட் இருக்குல்ல, அதுக்குள்ளே வரேன். வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி டீடெயில்ஸ் தான் வந்திருக்கும். அப்படியே கீழே ஃபைனலாக ஸ்க்ரோல் பண்ணுறது நான் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இதை டச் பண்ணோடனே இந்த பேஜ் வந்து வந்துடும். EC2 அப்ளைன்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ரெசியூம் இருக்கும்ல, அதை வந்து அப்டேட் வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்டர் வந்து என்ன, ஜிமெயில் அட்ரஸ் என்ன, மொபைல் நம்பர், இதுக்கு முன்னாடி ஐடிசியில் ஒர்க் பண்ணிக்கலாம் கேட்பாங்க, இருக்குன்னா கொடுங்க இல்லைன்னா நோ சொல்லி கொடுத்துருங்க. கரண்ட் சிட்டி என்ன, எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, என்ன கண்ட்ரி, அதுக்கப்புறம் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன வந்து முடிச்சிருங்க. இந்த மாதிரி நார்மலாக உங்கள்கிட்ட சில விஷயங்கள் கேட்பாங்க. அதே மாதிரி உங்கள் ரெசியூம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, அப்லோட் வந்து பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஒரு அஃபிஷியல் ஜென்ரல் டீட்டெயில். வீட்டிலேருந்து ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல வேலையும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி தான் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் ஆஃபீஸ் அசோசியேட்டுக்கும், இதே மாதிரி தான் வந்து HR எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். மொபைலே ட்ரை பண்ணுங்கள்.